சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் சாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மானேறப்போகுமளவும் வாழ்வு. ஆச்சாரி வந்தனம். பிராகாஷ்யம் கமயதியஸ்ரிதான் ஸ்வமேதா வீகாசாத் குரு சதிருஷோ குருர்ய இந்தே ராகாசம் த்ரமிவர் கூத்வகம் புதர்க்ஷ தோகாசாதிகமகமாஸ்ரயே தமாதௌ. மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி தன்னை அண்டினவர்களுக்கு புகழ் பெருவிப்பவர். ஸ்ரீதான் அண்டினவர்களை பிராகாஷ்யம் புகழை கமயதி அடைவிக்கிறார். பிராகாஷ்யம் கமயதிய ஸ்ரீதான் அவருடைய இரண்டாவது சிறப்பு குரு சதிருஷ தன்னுடைய மேதா விகாசத்தாலே, அதாவது அறிவினுடைய மலர்ச்சியாலே அவர் குரு சதிருஷ பிரகஸ்பதிக்கு சமமானவர். லோகத்திலே பிரகஸ்பதி அறிவில் சிறந்தவர் என்று பிரசித்தி இருக்கிறது. அவருக்கு சமமான அறிவு மலர்ச்சி கொண்டவர் இந்த சுவாமி. குரு இவரே ஆச்சாரியராக திகழ்கிறார். மேலும் இன்னும் ஒரு சிறப்பு ராகாச்சந்திரம் புதர்க்ஷ லோகாசாதிதம். புதர்க்ஷ பண்டிதர்கள் என்கிற நட்சத்திரங்களாலே புதர்க்ஷ லோக அந்த நட்சத்திர கூட்டத்தினாலே ஆசாதிதம் அடையப்பட்டவர். அடையப்பட்ட ராகா சந்திரம் பூர்ண சந்திரனை போல இருக்கிறார். அதாவது பண்டிதர்களை நட்சத்திரங்கள் என்று சொன்னால் அந்த நட்சத்திரங்களோடு சேர்ந்த பூர்ண சந்திரன் என்று இந்த பண்டிதரை சொல்ல வேண்டும். அப்படி இருக்கிறார் அந்த வீரராகவாச்சாரிய சுவாமி. அகமாஸ்ரயே தமாதௌ அந்த சுவாமியை நான் முதலிலே ஆதவ் முதலிலே ஆசிரையே ஆசிரியிக்கிறேன் என்று ஆச்சாரிய வந்தனம் முடிந்தது. வழக்கம் போல இந்த புதிய ஸ்லோகத்திலும் அதே மூன்று சிறப்புகள் இருக்கின்றன. முதல் சிறப்பு சொல்லணி என்கிற சப்தாலங்காரம். ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாவது எழுத்து கா என்று வந்த எதுகை இருக்கிறது. இதிலே பிராகாஷ்யம் என்று முதல் வரியில், என்று இரண்டாம் வரியில், கா என்று மூன்றாம் வரியில், லோகா என்று நாலாம் வரியில், இப்படி க என்ற இரண்டாவது எழுத்து வந்தது. இன்னும் கேட்டால் மூன்றாவது எழுத்து கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறது. பிராகாஷ்யம் என்ற நாளுக்குள்ளே ஒரே எழுத்தாக இல்லாவிட்டால் கூட தமிழில் எழுதும்போது வேறுபாடு குறைந்து விடும்படி இருப்பதாலே இந்த அனுப்பிராசமானது வலுவடைகிறது. இந்த சப்தாலங்காரம் இதிலே முதல் சிறப்பு. பிறகு இன்றைய உபன்யாசத்தை சூச்சித்தல் என்ற முத்ராலங்காரம். இன்றைய உபன்யாசம் எது பற்றி என்றால் மும்மணி கோவையிலே வெளி என்று ஒரு பதம் இருக்கிறது. வெளி என்கிற பிரகாசத்தை பற்றி இருக்கிறது அது. வெளியும் என்பது இன்றைய வரி. அதை குறிப்பால் உணர்த்தும்படியாக பிரகாசம் என்கிறதை ஆரம்பத்திலே கொண்டிருக்கிறது. பிராகாஷ்யம் என்றும் காசா காசா என்று இரண்டாவதிலும், இந்தே என்றார் விளங்குகிறார் திகழ்கிறார் என்றும், இப்படியாக பிரகாசத்தை சூசிக்கிற குறிப்பால் உணர்த்துகிற பதங்கள் இருக்கிறபடியாலே முத்ராலங்காரம். பிராகாசியம் என்பதற்கு புகழ் என்று அர்த்தம் இருந்தால் கூட பிரகாசம் என்ற சொல்லினடியாக அந்த பிராகாசியம் வந்ததாலே முத்ராலங்காரம் கெட்டு போகவில்லை. அது இருக்கத்தான் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே மூன்றாவது சிறப்பு
குரு என்ற பதத்திலே சிலரை ரெண்டு அர்த்தம், பிரகஸ்பதி என்று ஒரு அர்த்தம், ஆச்சாரியன் என்று ஒரு அர்த்தம். இவர் குரு போல இருக்கிற குரு, தேவகுரு இருக்கிறாரே பிஷனர் ஜீவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிற பிரகஸ்பதி, அவரை போல புத்தியாலே இருக்கிற குரு ஆச்சாரியன் இவர். குரு சதுருஷோ குரு என்று பிரயோகம் இங்கே. மேலும் ஒன்று, திருஷ்டாந்த அலங்காரம் கலந்த ரூபக அலங்காரம் என்பது. ரூபக அலங்காரம் என்றால் தலையில் உருவகம் என்று சொல்வார்கள். புத ரிக்ஷா என்றால் பண்டிதர்களாகிற நட்சத்திரங்கள் என்று சொன்னால் அங்கே ரூபக அலங்காரம். ராகா சந்திரம் இவ என்று சொன்னால் அங்கே உபமா அலங்காரம், பூர்ணச்சந்திரனை போல இவர் இருக்கிறார் என்று. இதை ஏன் நாம் திருஷ்டாந்த அலங்காரம் என்று சொல்கிறோம் என்றால், திருஷ்டாந்தத்திலே நிறைய நட்சத்திரங்களுக்கு நடுவிலே ஒரு சந்திரன் இருக்கிறான், அதுபோல தாஷ்டாந்திகத்திலே இங்கே நிறைய பண்டிதர்கள் நடுவிலே இவர் மதுராந்தகம் சுவாமி இருக்கிறார் என்று திருஷ்டாந்தம் ஒட்டுகிறது. பண்டிதர்கள் நட்சத்திரங்கள் போலவும் அவர்களுக்கிடையே இந்த சுவாமி முழு நிலா போலவும் பிரகாசிக்கிறார் என்கிற திருஷ்டாந்தம். இப்படி நிறைய அலங்காரங்கள் இருக்கிறபடியாலே இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியினுடைய திருவுள்ளத்தை நிச்சயமாக உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதியா தயா தரங்கானுசரா கடாட்சா ஸ்ரோத்ரேஷு பும்சாமிருதம் கரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவ பெருமாளே, உன்னுடைய தயை அலைகளை பின்பற்றி வருகிற கடாட்சங்கள் அடியேனுக்கு கேட்பவர்களின் காதுகளிலே அமிர்தத்தை வார்க்கிற உயர்ந்த பேச்சை தரட்டும் என்று அர்த்தம். இன்றைய தலைப்பு மும்மணி கோவையிலே ஏழாம் பாசுரத்திலே இரண்டாவது வரி, வெளியும் நீயே வெளியுறனிற்றலின் என்பதை முதலிலே பத உரையை பார்த்து விடுவோம். வெளியும் சூரியன் முதலான தேஜஸும் நீயே தெய்வநாயகனே, நீதான் அந்த சூரியன் முதலான தேஜஸ். வெளியுற அவை தேஜஸ் பெரும்படியாக நிற்றலின் நிற்பதாலே பதவுரை முடிந்தது. நீதான் சூரியன் முதலான தேஜஸ், நீ அவற்றுக்கெல்லாம் தேஜஸ் வரும்படியாக நின்று கொண்டிருக்கிறாய் என்று. இதில் நாம் இன்றைக்கு கேட்கப் போகிற அர்த்த விசேஷங்கள் எவ்வவை என்றால், முதல், சூரிய சந்திராதிகளுக்கு பிரகாசத்தை கொடுப்பவர் பகவான் என்கிற அர்த்தம். இரண்டாவது, ஜோதி அல்லது தேஜஸ் என்ற பெயரால் குறிப்பிடப்படக்கூடியவன் பகவான் என்று. மூன்றாவது, சூரிய சந்திராதி தேஜஸ்களில் நிற்கிறவன் பகவான் என்பது. நாலாவது, வெளி என்பதற்கு ஆகாசம் என்று அர்த்தம் சொல்லி ஆகாசம் என்கிற பதத்தாலே போதிக்கப்படுபவன் பகவான். ஐந்தாவது, இவனுடைய வெளித்தன்மை வெளிப்படும்படி நிற்கிறவன் பகவான். ஆறாவது, வெளி என்பதற்கு ஆகாசம் பிரகாசம் என்ற இரண்டு அர்த்தங்களும் பொருந்தும் என்று பதார்த்த அலசல். இந்த ஆறு கருத்துக்களை இன்றைக்கு கேட்கப் போகிறோம். இவற்றில் முதலாவதை இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரங்கள் கிரகங்கள் இவற்றுக்கெல்லாம் ஜோதிஷிகள் என்று பொது பெயர். வெளிச்சம் தருவதாலே இவை வெளிகள். இந்த வெளிகளுக்கெல்லாம் வெளியை ஏற்படுத்தியவன் பகவான், அவனால்தான் இவை பிரகாசிக்கின்றன. இதை நமது பூர்வர்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்பதை நாலு கிரந்தங்களில் இருந்து இப்பொழுது மேற்கோள் காட்டி கேட்போம். இதனால் வெளியுற நிற்றலின் என்பதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். முதலாவது, பகவத்கீதையில் இருந்து யதாதித்யகதம் தேஜஹ ஜகத் பாசயதேஅகிலம் யத்
சந்திரமசியோ சத்தேஜோ வித்தி மாமகம். இதிலே ஆதித்யா என்ற ஒரு பதம், சந்திரமசி என்று இன்னொரு பதம், அக்னவ் என்று மூன்றாவது பதம். மூன்றும் திரிதாமா என்று சொல்லப்படுகிற மூன்று தேஜஸ்விகள். அந்த தேஜஸ்விகள் எல்லாம் மாமகம், என்னுடையதான தேஜஸ் தான் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் கிருஷ்ணன். ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், சூரியனுடன் உள்ள தேஜஸ்தானது உலகம் முழுதையும் பிரகாசப்படுத்துகிறது என்று நமக்கு தெரியும். ஆதித்ய கதம் தேஜஸ் அகிலம் ஜகதே பாசஜதே இதியதி. அதே மாதிரி சந்திரனிடத்திலும் அக்னியினிடத்திலும் இருக்கிற தேஜஸும் கூட, எது சந்திரமதி எது அக்னவ், அதெல்லாம் என்னுடையதான தேஜஸ் என்று அறிவாயாக. தத்தேஜோ வித்தி மாமகம், இது கண்ணன் அர்ஜுனனிடம் கூறிய வாக்கு. இதன்படி மூன்று தேஜஸ்கள் பிரசித்தமாக இருக்கின்றனவே பிரபஞ்சத்திலே, சூரியன் சந்திரன் நெருப்பு என்று. இந்த மூன்றுக்கும் தன்னுடைய ஒளியை, தன்னுடைய பிரகாசத்தை தான் பகவான் கொடுத்திருக்கிறார். அவை வெளி உற, வெளியை பிரகாசத்தை உருவதற்கு அடைவதற்கு இவர் மூல காரணமாக நிற்கிறார். வெளியுற நிற்றலின் என்பதற்கு இது முதலானதும் முக்கியமானதுமான அர்த்தமாகிறது. இனி இரண்டாவது மேற்கோள் இதே கருத்தை சொல்வதற்கு ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யமான பகவத் குண தர்ப்பணம் என்ற பெயர் கொண்ட பராசர பக்தருடைய கிரந்தத்திலிருந்து. பெருமாளுக்கு 1000 திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றிலே சஹசிரார்த்தி என்று 830வது திருநாமமாக பக்தருடைய கணக்கீட்டுப்படி வருகிறது. சஹசிரார்த்தி என்று அங்கே இருக்கிற பதங்களை பார்த்தால் அவர் சூரியனை மனசில் கொண்டு இட்டிருக்கிறார் போல இருக்கிறது. ஏனென்றால் அவன்தான் சப்தவாகனன், சக்தி வாகனன், சப்தை தாக என்றவன். சஹசிராட்சி என்றால் 1000 கதிர் கொண்டவன், கதிராயிரமிரவி என்று ஆழ்வார் கூட சொல்றான். இந்த பெயர் பெருமாளுக்கு திருநாமமாக வந்திருக்கிறது, அது எதனாலே என்றால் அதற்கு விடை தருகிறார் இந்த வாக்கியத்திலே. அவருடைய வாக்கியம் பாசன சோஷண பிரதாபன பிரகாசன தர்மாணி அத்யக்ஷேண உபகாரிணி சஹஸ்ரம் அத்தீம்ஷி அனேன சூரியே நிஷிக்தானி இதி சஹஸ்ரார்ச்சிஹி. சூரியனுக்கு அல்லவா சஹஸ்ர கிரணம் என்று பெயர் பிரசித்தம், பெருமாளுக்கு சஹஸ்ரார்ச்சி என்ற பெயர் எப்படி தகும் என்று கேட்டால் பதில் இந்த வாக்கியத்திலே இருக்கிறது. பாசனம் என்கிற வேக வைத்தல், சோஷணம் என்கிற உலர்த்துதல், பிரதாபனம் என்று வெயில் காய்தல், பிரகாசனம் என்கிற வெளிச்சமிடுதல், இந்த மாதிரியான பண்புகளை கொண்ட 1000 ஜுவாலைகள் சூரியனிடம் இருக்கின்றன என்பது வாஸ்தவம்தான். அவை பெருமாளாலே சூரியனிடம் உண்டாக்கப்பட்டன, சூரியனுக்கும் அத்தியக்ஷராக இருக்கிறவராலே. அதனாலே பெருமாளுக்கு சஹஸ்ரார்த்தி என்று பெயர் என்று அவர் சொல்கிற விளக்கம். இதை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம நிருத்தி என்கிற நூலானது பழக்கம் போல மற்ற 1000 திருநாமங்களுக்கும் சொல்வது போல இதை ஒரு ஸ்லோகமாக்கி சொல்கிறது இந்த கருத்தை. அந்த ஸ்லோகம் இதோ, சூரியே சஹஸ்ரமர்த்தீம்ஷி சோஷணாதிஷு ஹேதவஹ
अधिविष्टानि येन सहस्राक्षिरिति स्मृतः என்று. பட்டருடைய சூக்தியிலே நிஷிக்கானி என்று பதம், இந்த நிருப்தி சுத்தியிலே அபிவிஷ்டானி என்று பதம். நிஷிக்கானி என்றால் அதிலே நிஷேகம் பண்ணி இருக்கிறார், ஒட்டி வைத்திருக்கிறார் இந்த 1000 கதிர்களை கிருஷ்ணன் இடத்திலே என்று அர்த்தம். அபிவிஷ்டானி என்றால் அதிலே புகுத்தி வைத்திருக்கிறார், 1000 கதிர்களை சூரியனில் புகுத்தியவன் என்று சகஸ்ராட்சி என்ற பதத்துக்கு அர்த்தம். சூரியன் என்கிற வெளி இருக்கிறதே, அதற்கு ஒரு வெளி இருக்கிறதே ஜோதி, அது கிடைக்கும்படியாக நிற்பவன் திருமால். வெளி உற ஜோதிஷ் கிடைக்கும்படியாக நிற்கிறவன் திருமால் என்று கருத்து. அதனாலே அந்த வெளியின் பெயரே இவனுக்கும் பெயராக அமையும்படி வெளியும் நீயே என்கிறார் மும்மணி கோவையிலே. அடுத்து மூன்றாவதான பிரமாண வச்சனம் ஸ்ரீபாஷ்யத்திலும் அதில் காட்டிய உபனிஷத்துகளிலும் இருப்பது. இப்பொழுது ஸ்ரீபாஷ்ய பஞ்சி பரபிரம்மாசாதாரணம் சர்வதேஜசாம் சாதகம் சர்வதேஜசாம் காரணபூதம் அனுக்ராஹகம் ச ஜ்யோதிர் த்ருஷ்யதே ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னிஹ தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி இதி அயமேவ ஸ்லோகஹ ஆகர்வணே பரம் பிரம்மாதிகிருத்ய ஸ்ரூயதே. இந்த சுபாஷ பந்திகள் எந்த பிரகரணத்தில் இருக்கின்றன கேட்டால், பாதராயண பிரம்ம சூத்திரங்களிலே ஜோதிர் தர்ஷனாத் என்பது ஒரு சூத்திரம். இது பிரமிதாதிகரணத்திலே வருவது கடைசியிலே. அங்கே இந்த ஸ்ரீபாஷ்ய வரிகள் இருக்கின்றன. அர்த்தம் என்ன என்று கேட்டால், பரம்பொருளானது மற்ற எல்லா தேஜஸ்களையும் மறைக்க வல்லது, சர்வ தேஜசாம் சாதகம், மேலும் மற்ற எல்லா தேஜஸ்களுக்கும் காரணமானது, சர்வ தேஜசாம் காரணபூதம், மேலும் மற்ற தேஜஸ்களை அனுகிரகிப்பது அதாவது தன்னிடம் உள்ளதை அவர்களுக்கு தந்தருளுவது, அனுகிரகோதிஹி, இப்படி ஒரு ஜோதி இருக்கிறதே, இந்த ஜோதியானது பரம்பொருளுக்கு அசாதாரணம். அசாதாரணம் என்றால் அதாவது இத்தகைய ஜோதி வேறு எதற்கும் கிடையாது என்று ஸ்ரீபாஷ்யபந்திக்கு அர்த்தம். அதிலே ஒரு மேற்கோள் காட்டுகிறார், மேற்கோள் காட்ட உபநிஷத்தில் இருந்து நகத்திர சூரியோபாதி என்று ஆரம்பிக்கிறது அந்த மேற்கோள் வாக்கியம். தத்ர அந்த இடத்திலே சூரியன் பிரகாசிக்காது, சந்திரனும் நட்சத்திரங்களும் பிரகாசிக்காது, இந்த மின்னல்களும் ஒளிரமாட்டா, இந்த நெருப்பு எங்கே, நெருப்பும் பிரகாசிக்காது, அவன் மட்டுமே பிரகாசிக்கிறான், எல்லாம் அவனை அனுசரித்து பிரகாசிக்கும், சில பிரகாசத்தாலே இது எல்லாம் பிரகாசம் பெறும் என்று இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். கடவுபரிஷத்திலே இருக்கிற மந்திரம் இதே மந்திரம் உபனிஷத்திலே பரம்பொருள் பற்றியதாக இருக்கிறது. கட உபனிஷத்திலே அங்குஷ்ட பிரமிதன், கட்டை விரல் அளவு கொண்டு ஹிருதயத்திலே இருக்கிறவன் என்கிறவனை பற்றி இந்த மந்திரம் இருக்கிறது. ஆனால் இதே ஸ்லோகம் இன்னொரு உபனிஷத்திலே பரமாத்மாவை பற்றியதாக இருக்கிறது. இவ்வாக்கியத்திலே என்ன விசாரம் என்றால், இந்த அங்குஷ்ட பிரமிதம் என்கிறவன் பரமாத்மாதா வேறொருவனா என்ற விசாரத்துக்கு
ஒரே ஸ்லோகம் ஒரு இடத்திலே இவரை பற்றி இன்னொரு இடத்திலே பரமாத்மாவை பற்றி இருப்பதால் ஒருவன் என்று நிர்ணயம் பண்ணுகிறது. அது போகட்டும். இதில் தற்போது நமக்கு தேவையானது அங்குஷ்ட பிரவிதம் யார் என்ற விசாரம் கிடையாது. நமக்கு என்ன தேவை? சூரியாதிகள் எல்லாம் வெளிச்சம் பெறுவதே பகவானிடமே என்ற கருத்து. பகவானிடமிருந்துதான் அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. இது முண்டகோபனிஷத்திலே தெளிவாக இருக்கிற கருத்து. இதை விளக்குகிற பகவத் ராமானுடைய ஸ்ரீபாக்கியமானது சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்னல், நெருப்பு என்று ஐந்து வகை தேஜஸ்களை பேசி இவை அனுபாந்தி என்றிருக்கிற உபனிஷத் பதத்தாலே பரமனின் பிரகாசத்துக்கு அனுகரித்து அதை அடுத்து பிரகாசிப்பவை என்றும் அவனுடைய அருளாலே அவனிடமிருந்து பிரகாசத்தை பெற்றுக் கொண்டவை என்றும் தெரிவிக்கிறது. அணு என்கிற பதத்திலே அது அடங்கியிருக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் என்ற இடத்திலே அனுஸ்மரணம் என்கிற இடத்திலே என்ன அர்த்தம் சொல்கிறோம்? சேஷத்த ஸ்மரணம் தான் அவனுக்கு அடியவன் என்கிற ஸ்மரணம் அனுஸ்மரணம். அதுபோல இங்கே அனுபாந்தி என்றால் அவனுடைய அனுகிரகத்தை பெற்று அதனாலே பிரகாசிக்கின்றன என்று அர்த்தம் எழுதுகிறார் பாஷ்யகாரர். இதே கருத்தை தான் மும்மணி கோவையானது இவையெல்லாம் வெளியுற அவனுடைய நிற்றல், வெளியுற நிற்றல், இவை வெளியுறுவதற்கு அவன் நிற்கிறான் என்கிறது. அனுகரோதி, அனுகச்சதி, அனுசரதி, அனுசரதி முதலிய பதங்களிலே அணு என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு பின் நிற்றல், அடங்கி இருத்தல், பின்பற்றல், குறைந்திருத்தல் முதலிய அர்த்தங்களை கொள்கிறோம் அல்லவா? அது போலத்தான் இங்கேயும் அனுபாந்தி அவனுக்கு உட்பட்டு அவனை பின்பற்றி அவனுடைய பகுதியாகி ஒளிர்கின்றன மற்ற தேஜஸ்கள் எல்லாம். இதுவரை ஆறு கருத்துகளிலே முதல் கருத்தை புரிந்து கொள்வதற்காக நாலு வசனங்கள் சொல்ல ஆரம்பித்து அதிலே மூன்றை கேட்டு முடித்தோம். இப்பொழுது நாலாவது கேட்லூர் சுவாமியினுடைய வியாக்கியானத்திலே காட்டப்படுகிற பிரதான வசனம். இதனுடைய ஆகரம் இருக்கும் இடம் நமக்கு தெரியாவிட்டாலும் முழு ஸ்லோகமும் கொடுத்திருக்கிறார் அவர். அந்த ஸ்லோகம் இது சந்திராதித்யாதி தேஜாம்சி சப்தம் மண்டலமாச்சிதஹ தேஜஸ்யகிலம் தேவ ஜோதிஸ்வமத்புதஹ என்பது. இதை நாம நிர்வசனம் என்று சொல்கிறார் அந்த வியாக்கியாதா. சந்திர ஆதித்ய ஆதி தேஜாம்சி, சந்திரன் சூரியன் முதலான வெள்ளிகள் இருக்கின்றனவே தேஜஸ்கள், அவை எல்லாத்தையும் தேஜயசி நீ வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறாய், அவற்றுக்கான தேஜஸை நீ தருகிறாய். இதிலே இன்னொரு புது கருத்து இருக்கிறது. என்பது பிற்பாடு மறுபடியும் விவரமாக பார்க்க போகிறோம். அந்தந்த மண்டலங்களிலே, அதாவது சூரிய மண்டலத்திலும் சந்திர மண்டலத்திலும் மற்ற மண்டலங்களிலேயும் பகவான் நின்று கொண்டு மும்மணி கோவிலே வெளியுற நிற்றலின் என்று இருக்கிறதே அதற்கு மூலமான பதம் ஆஸ்திதாக என்பது. நின்று கொண்டு தேஜயசி வெளியுற பண்ணுகிறாய் அகிலம் எல்லாவற்றையும் தேவா தேவனே. கிரஜோதிஹி நீ கிரமான அழியான ஜோதியாக இருக்கிறாய், அற்புதா ஆச்சரியமான ஜோதி. சந்திர சூரியன் முதலான வழிகள் எல்லாவற்றிலும் அந்தந்த மண்டலங்களிலே நின்று கொண்டு தேவனே நீர் எல்லாவற்றையும் ஒளிரப் பண்ணுகிறீர், அதனாலே நீர் அற்புதமான ஸ்திரமான ஜோதி என்று பெயர் பெறுகிறேன். இதற்கு முன் கேட்ட மூன்று வசனங்களுக்கும் இந்த நாலாவது வசனத்துக்கும் வேறுபாடு என்னவென்றால் சூரிய மண்டலத்திலும் சந்திர மண்டலத்திலும் நின்று கொண்டு பகவானவற்றை ஒளியிருப்பது ஆகிய இந்த வசனம் கூறுகிறது. தற்போது கோவை வரியில் வெளிபுற நிற்றி என்று
தேஜயசி ஆஸ்திதா என்று இதிலே இருக்கிற வசனத்தை அனுமதிக்கிறது. முருகாட்டிய வசனங்கள் வெளியுறுவதை மட்டும் பேசினா இதுபோ வெளியுற நிற்பதை பேசுகிறது. இன்னொரு வியாக்கியானத்திலே தேஜயதி தேஜாம்சி என்று இன்னொரு மேற்கோள் காட்டப்படுகிறது. முழு ஸ்லோகம் தெரியவில்லை, இதற்கு என்ன அர்த்தம் என்றால், யகா எந்த பரம்பொருளானவன் தேஜாம்சி அக்னி சூரியன் முதலிய தேஜஸ்துகளை எல்லாம் தேஜயதி தேஜஸ் உள்ளதானோ, எவன் தேஜஸ்துகளை ஒளிர விரும்புகிறானோ என்று அர்த்தமாகிறது. இதுவரை பகவானே சூரியன் சந்திரன் முதலிய தேரோ தேஜோ ராசிகளை பிரகாசிக்க பண்ணுகிறான் என்ற முதல் கருத்துக்கு 4-5 பிரமாண வசனங்களை கேட்டோம். பகவத் கீதை, பகவன் குண தர்ப்பணம், விஷ்ணு சஹஸ்ரநாம நிருத்தி, ஸ்ரீபாஷ்யம், கட்டோபனிஷத், முண்டகோபனிஷத் முதலிய மகா கிரந்தங்களிலிருந்து ஒரே கருத்தை கேட்டோம். யம் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள் நம்முடைய சம்பிரதாயத்தை விட பார்த்தர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 3 கிரந்தங்களுக்கு உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், பகவத்கீதை என்ற 3 சேர்த்து பிரஸ்தான திரயம் என்று சொல்வார்கள் அவர்கள். இந்த 3 ஒவ்வொன்றிலுமே இருக்கிற கருத்து இந்த வெளியிட பண்ணுகிறார் என்ற கருத்து. ஆகையாலே வெளியும் நீயே என்பது ஜோதிஷ் என்பது பகவானே. இதற்கு கூட முன்னே சொன்ன பிரஸ்தான திரயம் என்ற 3 உத்கிரந்தங்களிலிருந்து வசனங்களை கேட்கப் போகிறோம். முதலாவது போலவே இதற்கு கூட 4 பிரமாண வசனங்களை கேட்கப் போகிறோம். முதலிலே உபனிஷத்துகளிலே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா என்கிறது தைத்திரியத்திலே நாராயணானுவாகம். இன்னொன்று அசயத பரோ திவோ ஜோதிர் தீப்யதே விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு தமேஷு லோகேஷு இதம் வாவதசி யதிதமஸ்மின்னந்த புருஷே ஜ்யோதிஹி. இது சாந்தோக்ய உபனிஷத்து. அடுத்ததாக 1 தந்தேவா ஜ்யோதிஷாம் ஜ்யோதிஹி ஆயுர்ஹோபாசதே மிருதம். இது பிரகதாரண்யக உபனிஷத்திலே இருப்பது. 3 உபனிஷத் வாக்கியங்களை இப்பொழுது கேட்டோம். முதலாவதனுடைய அர்த்தம் பரஞ்சோதியானவன் நாராயணன், பரமாத்மாவானவன் நாராயணன் என்று. 2வதனுடைய அர்த்தம் மிக உத்தமமான உலகங்களிலே பிரகாசிக்கிற ஜோதியும் புருஷனுடைய உள்ளே இருக்கிற அந்தர் ஜோதியும் ஒன்றே என்பது. 3வதனுடைய அர்த்தம் ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியானதும் ஆயுள் என்றும் அமிர்தம் என்றும் இருக்கிறதை தேவர்கள் உபாசிக்கிறார்கள். ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுஹ உபாசதே அமிர்தம் என்று. மேலும் இந்த 3 பார்க்கும்பொழுது முதலாவதிலே பதம் பரஞ்சோதி என்பது உயர்ந்த ஜோதி என்ற அடைமொழியோடு கூட வந்திருக்கிறது. 2வதிலே அசப்பரோ திவோ ஜோதிஹி என்று உயர்ந்த இடத்திலே இருக்கிற ஜோதி என்கிறது. 3வது ஜோதிஷாம் ஜோதி என்று ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாக இருக்கிறது என்கிறது. 3 வசனங்களிலேயும் 3 விதமாக அந்த ஜோதியை பற்றிய வர்ணனம். மேலும் 3 பக்கத்து வாக்கிய பகுதியிலே பரம்பொருளை கூறுகிற வேறு பதமும் சேர்ந்திருக்கும்.
முதலாவதிலே நாராயண பரோஜோதி என்று சொல்லிவிட்டு ஆத்மா நாராயண பரஹா என்று பரமாத்மா என்கிற வார்த்தையும் சொல்லுகிறது. இரண்டாவதிலே அசைய தத்தப்பரோ திவோஜோதி என்று சொல்லிவிட்டு அந்த புருஷே ஜோதிஹி என்று வாக்கியத்தை முடிக்கிறது. ஒரு புருஷனுடைய ஹிருதய குகையிலே இருக்கிற ஜோதி என்று. மூன்றாவதிலே ஜோதிஷாம் ஜோதி என்று சொல்லிவிட்டு அமிர்தம் என்ற வார்த்தையை கொண்டு முடிக்கிறது. இந்த மூன்றிலேயும் இது தவிர இன்னொரு கருத்தும் பிரதிபாதிக்கப்படுகிறது, தெரிவிக்கப்படுகிறது. என்ன கருத்து என்றால், முதலாவதிலே நாராயணனே அந்த ஜோதி என்பது, இரண்டாவதிலே அந்த ஜோதியும் பர ஜோதியும் ஒன்றே என்ற கருத்து, மூன்றாவதிலே தேவர்கள் எல்லாம் கூட வணங்குகிற ஜோதி என்று. இவ்வாறாக மூன்று பிரஸ்தானங்களிலே ஒன்றான உபனிஷத் என்கிற பிரஸ்தானத்திலிருந்து மூன்று உபனிஷத்துகளை எடுத்து அந்த மூன்றிலுமே பரம்பொருளை ஜோதி என்று கூறுகிற வசனங்களை கேட்டாச்சு. இப்பொழுது இரண்டாவது பிரஸ்தானமான பிரம்மசூத்திரத்திலே, பாகராயனுடைய பிரம்மசூத்திரத்திலே முதல் பாதத்திலே ஜோதிர் அதிகரணம் என்று ஒரு முழு அதிகரணமே இருக்கிறது. ஜகத்காரணமான ஜோதியானது சூரிய சந்திராதி பிரசித்த ஜோதிகளிலிருந்து வேறுபட்ட பரமாத்மாவே என்று சாதிப்பதற்காக ஏற்பட்ட பிரகரணம் அது. அங்குள்ள முதல் சூத்திரம் ஜோதிஷ்சரணாபிதான, அங்கே சாந்தோக்கியத்திலே விஷய வாக்கியம் திவத்திலே தீபிக்கும் ஜோதி, திவோ ஜோதிர் தீபியதே என்று சொல்லப்பட்டது. சூரியனேயா அதற்கு மேற்பட்ட பரம்பொருளா என்று விசாரம். நிர்ணயம் என்ன என்றால், திபாஷ்யவரி நிரதிசய தீப்தியுக்தம் ஜோதிஷப்தாபிதேயம் பிரசித்தவன் நிர்திஷ்டம் பரமபுருஷ ஏவேத்யுக்தம். இதனுடைய அர்த்தம், மிகவும் மேம்பட்ட பிரகாசத்தோடு கூடியதும் ஜோதி என்ற பதத்தாலே சொல்லப்பட்டதும் ஏற்கனவே தெரிந்த பிரசித்த வஸ்துவாக நிர்தேசிக்கப்பட்டதுமான வஸ்து பரமபுருஷன்தான் என்பது ஜோதிரதிகரணத்து நிர்ணயம் என்று. முமணி கோவிலே வெளியும் நீயே என்றதுதான் இந்த நிர்ணயம். ஜோதிரதிகரண நிர்ணயத்தை தான் வெளியும் நீயே என்று சொல்கிறார். அடுத்ததாக பிரஸ்தான திரயத்திலே மூன்றாவதாக பகவத்கீதை, அதில் ஒரு ஸ்லோகம் இதோ, திவி சூரிய சஹஸ்ரஸ்ய பவேத் யுக பதுச்சிதா யதி பாஸ்தத்ருஷீ சாஸ்யாத் மகாத்மனஹ. இது விஸ்வரூபாத்தியாயத்திலே பெருவாளுடைய விஸ்வரூப ஆகாரத்தினுடைய பிரகாசம் எப்படி இருந்தது என்பதை வர்ணிக்கிறார். இதனுடைய அர்த்தத்தை கேட்டால் மும்மணி கோவிலே வெளி என்று வரிக்கு வேறொரு அர்த்தம் சொல்லலாம் போல தோன்றும். தேஜஸ் உறும்படியாக வெளி உற, அதாவது மிகும்படியாக இருக்கிற காரணத்தாலே பகவானையே ஜோதி வெளி என்று சொல்லிவிடலாம். சத்குணசாரத்வாத்யபதேச என்று பாகநாயனர் காட்டிய நியாய வழி இது. இதன்படி ஜோதி என்கிற குணத்தை பண்பை சாரமாக கொண்ட வஸ்துவை ஜோதி என்ற பெயராலே வழங்குவது தகும். இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், கீதா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், திவி வானுலகத்திலே சூரிய சதிருஷ்ய ஆயிரம் சூரியர்கள் யுகபதி ஒரே சமயத்திலே உச்சிதா யதி பா
ஒரே சமயத்தில் எழுச்சி பெற்றால் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ சதிசி பாசியாது அதற்கு சமமாக பிரகாசம். மகாத்மனஹ அந்த மகாத்மாவின் பிரகாசத்துக்கு இதை சமம் என்று சொல்லலாம் என்று இந்த கீதா வாக்கியத்தினுடைய அர்த்தம் கிருஷ்ணருடைய விஸ்வரூப வடிவத்தினுடைய வர்ணனையிலே. இதில் அபூபோபமா என்று சொல்லலாம், இல் பொருள் உபமை அணி என்பார்கள் தமிழிலே. இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணிக்கொண்டு அதை இதற்கு உபமையாக சொல்வது. ஆயிரம் சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதித்தால் இதுவரை பிரஸ்தான திரயத்திலிருந்தும் மேற்கோள்கள் கேட்டோம். இரண்டாவது கருத்துக்கு மூன்றுக்கு பிறகு நாலாவதாக வேறொரு நூலில் இருந்து மேற்கோள் இந்த இரண்டாவது கருத்துக்கு எத்தனையோ உண்டோ நாம் திருவாய்மொழியிலே கேட்போம். பரஞ்சோதி நீ பரமாய் நிகழ்ந்து பின்மற்றோர் பரஞ்சோதியின்மையின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படகுலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. இதனுடைய அர்த்தம் பரஞ்சோதி நீ உயர்ந்த ஜோதி கொண்டவன், நீ பரமாய் நீயே உயர்ந்தவன், நின் நிகழ்ந்து பின் மற்றோர் உன்னை தவிர வேறே ஒன்று பரஞ்சோதி இன்மையின் ஒரு உயர்ந்த ஜோதி கிடையாது. ஆகையால் படி ஓவி உபமானம் இல்லாமல் இருக்கின்றாய். உபமானம் சொல்ல புகுந்த கிரந்தங்கள் அபூதோபமையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பரஞ்சோதி என்ற பெயர் கொண்டவனே, நின்னுள்ளே படர் உலகம் படைத்த பரந்த உலகங்களை படைத்து எம் பரஞ்சோதி என்னுடையவனே உயர்ந்த வடிவு மெழுச்சி கொண்டவனே கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே, உன்னுடைய பண்புகளை சொல்லும் சக்தி எனக்கு இல்லை. பாசுரத்தினுடைய பதவுரை முடிந்தது. பாசுரத்தினுடைய கருத்தை சிறிது அலசி பார்ப்போம். கொஞ்சம் யார் பரஞ்சோதி என்று விசாரித்தால் பரஞ்சோதி நீ. இது பாசுரத்தின் ஆரம்பத்திலே பண்ணின தீர்மானம். தீர்மானத்தை பண்ணிவிட்டு பிறகு இதற்கு மூன்று காரணங்களை கூறுகிறார். ஒன்று, சூரியன் முதலிய மற்ற ஜோதிகள் உன்னோடு ஒப்பிடும் போது அதை உயர்ந்த ஜோதியாக இல்லை என்பது. இரண்டு, உனக்கு உபமானமாக கூறக்கூடிய ஜோதி பிரபஞ்சத்திலே எதுவுமே இல்லை என்பது. நீ இணையற்ற ஜோதி, நீ அதிகமான ஜோதி என்று முதல் காரணம், இணையில்லாத ஜோதி என்பது இரண்டாவது காரணம். மூன்றாவது, நீ உலகத்தை படைத்தவன். அதை எப்படி படைத்தாய் என்றால் நின்னுள்ளே இருந்த உலகத்தை படர பண்ணினாய். அதாவது நுண்ணிய நிலையிலே சூக்மமாக உன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருந்த உலகத்தை பருநிலையிலே ஸ்தூலமாக நீ வெளிப்படுத்தினாய். இதையே வேறு வார்த்தைகளாலே சொல்லி பார்க்கலாம். மும்மணி கோவையினுடைய வார்த்தைகளாலே இதே கருத்தை சொல்லி பார்த்தால் பரஞ்சோதி நீ என்பதற்கு பதில் வெளியும் நீயே என்றோம். அதற்கு கூறிய முதல் காரணத்தை மற்ற சூர்யாதிகள் இந்த ஒப்பீட்டிலே உள்படாமல் வெளியே போகும்படி தனித்து நிற்கிறாய் நீ என்ற கருத்திலே என்போம். திருவாய்மொழியில் கூறிய இரண்டாவது காரணத்தை, அதாவது உனக்கு உபமை கிடையாது என்பதை, நீ பகிர்பூதனாக நிற்கிறாய் என்ற அர்த்தத்திலே நீ வெளியுறின் என்போம். மூன்றாவதாக, திருஷ்டி பண்ணினதாலே என்பதை, அதாவது உள்ளே நுண்ணியதாக இருந்த உலகை வெளிப்படுத்தி பருநிலையில் கொண்டு வந்ததால் என்பதை,
வெளி வரும்படியாக நீ நின்றதால் என்ற அர்த்தத்திலே வெளியுறமிற்றலின் என்று சொல்லுவோம். இப்போது இந்த மூன்றையும் சேர்த்து இப்படி சொல்லலாம். சூர்யாதிகள் உன்னோடு போட்டிக்கே வராமல் வெளியே நிற்கிற காரணத்தாலும், நீ லோகாதீதமாக எந்த உபமையுமே இல்லாதபடி பகிர்பூதனாக வெளியே நிற்கிறபடியினாலும், இந்த உலகமானது முதலிலே உன் உள்ளே இருந்து படைப்பு காலத்திலே வெளியே வரும்படியாக நீ நிற்பதாலும் என்ற மூன்று காரணங்களாலும் நீ பரஞ்சோதி. மூன்றையும் சேர்த்து வெளியுற நிற்பதால் நீ வெளியும் ஆனாய் என்று சொல்லலாம். அதைத்தான் இந்த மும்மணி கோவை சொல்கிறது. இவ்வாறாக இந்த மும்மணி கோவை வரியானது இந்த திருவாய்மொழி பாசுர கருத்தை சுருக்கி அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்றலாம். இதுவரை வெளியும் நீயே, அதாவது பரஞ்சோதி நீயே என்பதை நாலு உயர் நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டி புரிந்து கொண்டோம். பெருமாளுடைய ஆயிரம் திருநாமங்களிலே ஜோதிராதித்யன் என்று ஒரு திருநாமம், அதற்கு ஆதித்யோ ஜோதிராதித்யா, அதற்கு அர்த்தம் எழுதும் பொழுது பராசர பட்டர் பிரசித்தோத்யா தப்தேஜசி தமாயேதா என்று எழுதுகிறார். யாவரும் அறிந்த ஆதித்யன் ஒருவன் இருக்கிறானே சூரியன், அவன் இந்த பகவானுடைய தேஜஸிலே இருட்டு போலாகிவிடுதானே என்று. சூரியனையும் இருட்டடித்து பண்ணுகிற ஒளியான விஷ்ணுவுக்கு அந்த காரணத்தாலே ஜோதிராதித்யன் என்று பெயர் ஏற்பட்டதாம். வெளியும் நீயே, சூர்யாதிகள் உன் எதிரில் ஜோதியே ஆவதில்லை என்றாயிற்று. நீ ஒருத்தந்தான் நீயே, வேறு யாரும் கிடையாது வெளி என்று ஜோதிஷ் என்று சொல்வதற்கு. நிஷ்பிரபாணித தேஜாம்சி பிரம்மா சைவாசமாச்சுதா என்று ஒரு கதையின் நடுவிலே ஒரு ரிஷி வாக்கியம் இருக்கிறது. கதை நர நாராயணர்களுடைய கதை. அவர்கள் வந்தபொழுது அவர்களுடைய முன்னிலையிலே சூரிய சந்திரர்கள் ஒளி இழந்து காணப்பட்டார்கள் என்கிறது. நரநாராயணன் என்பது ஒரு அவதாரம் தான். அவதார நிலைகளிலேயே இப்படி என்றால் பரஞ்சோதி பற்றி கேட்க வேண்டுமா? வெளியும் நீயே என்று தீர்மானமாக சொல்லலாம். இப்பொழுது முதலிலே சுருக்கமாக கேட்ட ஆறு கருத்துகளிலே ரெண்டு கருத்துகள் முடிவடைந்தன. இப்பொழுது மூன்றாவது கருத்து நிற்றலின் என்ற பதத்திலே கிடைப்பது. வெளியுற நிற்றலின் என்று மும்மணி கோவை பதம். வெளியிலே அதாவது தேஜஸிலே உற பொருந்தும்படியாக நிற்றல், பகவான் அந்த தேஜஸிலே நிற்கிறார் என்ற கருத்து. இதற்கும் முந்தியவற்றிலே போல நாலு பிரமாண வசனங்களை கேட்பது தகும். முதலாவது உபனிஷத்திலே. உபனிஷத் வாக்கியங்களை கேட்டாலே செவிக்கு இனிதாக இருக்கிற காரணத்தாலே இப்போது நிதானமாக ஓதி கேட்போம். இப்போது ஓதப்போகிற வாக்கியங்கள் ஸ்ரீபாஷ்யத்திலே ஏராளமான தடவை மேற்கோள்களாக காட்டப்பட்ட உபனிஷத் வாக்கியங்கள் என்று சிறப்பை பெற்றவை. ஆதித்யே திஷ்டன்மி ஆதித்யாதந்தரஹ்யமாதித்யோனவேத யஸ்யாதித்யஷரீரம் யஆதித்யமந்தரோயமயதி ஏஷத ஆத்மாந்தர்யாம்யமிருதஹ என்று பிருஹதாரண்யக உபனிஷத்திலே, அதே உபனிஷத்திலே அதற்கு அடுத்த வாக்கியம் யஸ்சந்திர தாரகே திஷ்டன்னி சந்திர தாரகாதம் தரஹ யம் சந்திர தாரகம் ந வேத யஸ்ய சந்திர தாரகம் ஷரீரம் யஸ்சந்திர தாரகமந்தரோயமயதி ஏஷத ஆத்மாஹந்தர்யாம்யமிருதஹ. அதே பிருஹதாரண்யக உபனிஷத்திலே இந்த வாக்கியங்களுக்கு முன்னே இருக்கிற ஒரு வாக்கியம் இதே பிரகரணத்திலே யோக்னௌ திஷ்டன்னி அக்னேரந்தரஹ யமக்னிர்ன வேத யஸ்ய அக்னிஷரீரம் யோக்னிமந்தரோயமயதி ஏஷத ஆத்மாந்தர்யாம்யமிருதஹ. இதுவையெல்லாம் பிரகதாரண்யக உபனிஷத்திலே இருக்கின்றன. இதே போல இருக்கிற இன்னொரு வாக்கியம் சுபாலோபனிஷத் என்று வேறொரு உபனிஷத்திலிருந்து கேட்க போறோம்.
यस्य तेजः शरीरं यस्तेजोऽन्तरे सञ्चरन्ति यं तेजो न वेद एष सर्वभूतान्तरात्मा अपहतपात्मा दिव्यो देव ஏகோ நாராயணஹ. இப்படி நிறைய உபனிஷத் வாக்கியங்களை கேட்டோம். இப்பொழுது அதனுடைய அர்த்தங்கள், எவன் சூரியனிலே நின்று கொண்டு எவன் சூரியனுக்கு உள்ளே இருப்பவனோ, எவனை சூரியன் அறியவில்லையோ, எவனுக்கு சூரியன் சரீரமோ, எவன் சூரியனுக்கு உள்ளே இருந்து கொண்டு அவனையும் நியமித்துக் கொண்டிருக்கிறானோ, இவன் உனக்கு ஆத்மா அந்தர்யாமி அமிர்தம் என்று பிருகதாரண்யக வாக்கியத்துக்கு அர்த்தம். அதே போல எவன் சந்திர நட்சத்திரங்களிலே இருந்து கொண்டு சந்திர நட்சத்திரங்களின் உள்ளே இருக்கிறானோ, எவனை சந்திர நட்சத்திரங்கள் அறியவில்லையோ, எவனுக்கு சந்திர நட்சத்திரங்கள் சரீரமோ, எவன் சந்திர நட்சத்திரங்களை உள்ளிருந்து அடக்குகிறானோ, இவன் உன்னுடைய ஆத்மா அந்தர்யாமி அமிர்தம். அதே போல எவன் அக்னியிலே நின்று கொண்டு அக்னியின் உள்ளே இருப்பவனோ, எவனை அக்னி அறியவில்லையோ, எவனுக்கு அக்னி சரீரமோ, எவன் அக்னியை உள்ளே அடக்குகிறானோ, இவன் உன்னுடைய ஆத்மா அந்தர்யாமி அமிர்தன் என்று பிரகதாரண்யக வாக்கியங்களை மொழிபெயர்த்தாயிற்று. அடுத்தது சுபாலோபனிஷத் வாக்கிய மொழிபெயர்ப்பு, எவனுக்கு தேஜஸ்தானது உடலோ, எவன் தேஜஸ்துக்கு உள்ளே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறானோ, எவனை தேஜஸ் அறியவில்லையோ, இவன் எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மா, பாவமே ஒட்டாதவன், திவ்யமானவன், தேவன், ஒருவன் ஒப்பற்றவன், நாராயணன் என்று அவன் பெயர். இது மொழிபெயர்ப்பு முடிந்தது. நமக்கு வேண்டிய கருத்து இதிலே எது என்று கேட்டால், ஆதித்யன், சந்திரதாரகம், அக்னி, தேஜ என்ற வெளிகள் இருக்கின்றனவே ஜோதிஷர்கள், அவற்றிலே உறும்படியாக பொருந்தும்படியாக நிற்கிறான் பகவான். வெளியூர நிற்றலின் என்று உபனிஷத் பதம், திஷ்டன் என்ற பதத்துக்கு நிற்பது என்று அர்த்தம். ஆதலால் இந்த உபனிஷத் பதத்திலே இருக்கிற கருத்தை வெளியூர நிற்றலின் என்றது மும்மணி கோவை. இன்னும் ஒன்று, பகவான் அவற்றுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கும் போதே அவை பகவானுக்கு வெளியே இருக்கிற காரணத்தாலே அவை வெளியுற, தனக்கு வெளியே இருக்கும்படி, அதாவது தான் அவற்றுக்கு உள்ளே இருக்கும்படி நிற்கிறான் என்றும் அர்த்தம் சொல்லலாம், வெளியுற நிற்கிறான் என்பதற்கு. இதனாலும் பகவான் வெளியுற நிற்றலின் வெளியுமாகிறான். அது எப்படி வெளியுற நிற்கிறானே, அது அவன் வெளியாவதற்கு எப்படி காரணமாகும் என்று கேட்டால், அந்தர்யாமி அந்த வஸ்துவுக்கு ஆத்மா ஆகிறபடியாலே அந்த வஸ்துவை கூறுகிற பதங்கள் எல்லாம் அவனையே குறிக்கும். ஆதலாலே பகவான் அந்த வெளியாகவும் ஆகிறான். இது கொஞ்சம் கவனமான கருத்தாகும். நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கியமான இருப்பதால் இதற்கு தனியாக ஒரு பெயர் கொடுத்து வைத்திருக்கிறார்கள், அபரியவசான விருத்தி என்று. சரீரத்தை குறிக்கிற பதங்கள் எல்லாம் அந்த சரீரத்தின் ஆத்மா வரையில் செல்லும் என்று. ஜீவானாம் பரமாத்ம சரீரதயா தத்ரகஹரத்வாதி ஜீவாத்மவாதின சப்தாஹ பரமாத்ம பரியந்தாஹ என்று ஸ்ரீபாஷ்கர். நீ வெளிகளுக்கு அந்தர்யாமியாக நிற்கிறபடியாலே வெளியும் நீயே என்று கருத்து. ஜீவர்கள் பரமாத்மாவுக்கு சரீரமானபடியாலே ஜீவர்களை போதிக்கும் பதங்கள் பரமாத்மாவை போதிக்கும். பிராமணன் வருகிறான் என்னும் பொழுது அந்த பிராமணன் என்பது சரீரத்துக்குத்தான் பிராமணியாதிகள் உண்டு, ஆத்மாவுக்கு கிடையாது. இருந்தாலும் கூட ஆத்மா வரையிலே அது போதிக்கிறது. அதுபோல அபர்யவசான விருத்திப்படி இங்கே வெளி உற நிற்றலின் வெளி
ஆகிறான் எனக்கு. அந்தர்யாமி தெய்வாதி லோகாதிஷு என்று ஆரம்பிக்கிற பிரம்மசூத்திரம் இதற்கு அடி. பிரஸ்தான திரயத்திலே மூன்றாவதான கீதையானது இந்த அந்தர்யாமி கருத்தை, அதாவது உரநிற்றல் என்பதை இவ்வாறு கூறுகிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்வேஷேர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்த்ராரூபாணி மாயா. இதனுடைய அர்த்தம், எல்லா உயிரினங்களுக்கும் ஹிருதயத்திலே ஈஸ்வரன் இருக்கிறார். அர்ஜுனா யந்திரத்திலே ஏறிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் ரங்கராட்டினம் சுழல்வது போலே ஆச்சரியமாக சுழற்றி கொண்டிருக்கிறான் அந்த ஈஸ்வரன். சர்வபூதங்கள் என்பதிலே தேஜஸ்துகளும் கூட அடங்கியிருப்பதாலே, அந்த வெளிகளிலும் உரநிற்றல் என்ற காரணத்தாலே, வெளிகளிலும் அவன் தன் இஷ்டப்படி சுழற்றுகிற காரணத்தாலே அவன் வெளியுற நிற்கிறான் என்பதும், எல்லா பூதங்களும் வெளியுறுமாறு உள்ளே நிற்கிறான் என்பதும் கீதையிலேயும் கூடிய விளக்கிய கருத்தாகிறது. இப்படியாக மூன்று பிரஸ்தானங்களிலும் கேட்ட பிறகு வழக்கம் போலே நாலாவதாக ஒரு நூலிலிருந்து வசனம் காட்டுவோம். நிருத்தியிலே, அதாவது சகஸ்ரநாம நிருத்தியிலே, சர்வாவஸ்தாசு சர்வேஷாம் வ்யவஸ்தாபனசீலதஹ வஸ்தூனாம் பகவான் சாக்ஷாத் ஈஷான பரிகீர்த்திதஹ. கீதையிலே கேட்ட வசனம் ஈஸ்வரஹ என்று ஆரம்பிக்கிறது. ஈஷா சமமான ஒரு பதம் பெருமாளுடைய திருநாமத்திலே இருக்கிறது, ஆயிரம் திருநாமங்களிலே ஒன்று. அந்த ஈஷானஹா என்பதற்கு அர்த்தம் எழுதும் பொழுது இவ்வாறு எழுதுகிறார், எல்லா வஸ்துக்களுக்கும் ஆள்பவனாக இருப்பதாலே ஈசானன் என்று பகவானுக்கு பெயர். எல்லா நிலைகளிலும் எல்லாரையும் வியவஸ்தை பண்ணி நிறுத்துபவன் அவன் என்று. இதுதான் வெளி ஆகி வெளியுடன் நிற்பவன். இதுவரை மூன்றாவது கருத்தாக வெளிகளிலே உற நிற்பவன், உள் நிற்பவன் என்பதை கேட்டோம். இதிலே பொருந்த நிற்பவன் நாராயணன் என்பதை நாம் பிரதி தினமும் அனுசந்தித்துக் கொண்டு வருகிறோம். சந்தியாவந்தனத்திலே கூட காயத்ரி ஜப தியான ஸ்லோகத்திலே ஆதித்ய மண்டலே ஜாயே பரமவ்யயம் என்று சொல்கிறோம். சூரிய மண்டலத்திலே அந்த வட்டத்துக்குள்ளே பரமாத்மாவான நாராயணனை தியானித்துக் கொண்டே காயத்ரி ஜபம் பண்ணுகிறோம். ஜபத்தினுடைய முடிவிலேயும் கூட ஜேயஸ்வதாசுமண்டல மத்தியவர்த்தி நாராயண ஸ்மரசிதாசன சன்னிவிஷ்டஹ என்று அனுசந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மூன்று தடவை இது சொல்கிறோம். சூரிய மண்டலத்தினுடைய நடுவிலே தாமரை மலரிலே இருப்பவனாக நாராயணனை எப்போதும் தியானிக்க வேண்டும் என்று இதனுடைய அர்த்தம். இதனாலே வெளியுறநிற்றல் என்பதற்கு தேஜஸ்தான சூரியனிலே பொருந்தி சூரிய நாராயணனாக நிற்பதாலே என்கிற அர்த்தம் சொல்ல வேண்டும். அது வலுவான அர்த்தம். இது முக்கிய கருத்தாக ஆகிறது. ஆதித்யனிலே இருக்கும் புருஷனும் நம்முடைய ஹிருதய குகையிலே இருக்கும் அந்தராத்மாவும் ஒருவனேதான் என்ற அர்த்தத்திலே ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்கிறது. ஸ்வயஷ்டாயம் புருஷே யஷ்டாதாவாதித்யே என்று தைத்திரிய உபனிஷத்திலே இருக்கிறது. இந்த மந்திரத்தையும் கூட நாள்தோறும் சந்தியாவந்தனத்திலே நாம் அனுசந்திக்கிறோம். அர்க்யப்ரதா இந்த மந்திரத்தை சொல்லி சூரியனுக்குள்ளே பரம்பொருள் இருப்பதாக அனுசந்தானம் பண்ணுகிறோம். இதனாலும் என்பதற்கு சூரியனிலே நிற்பது என்கிற அர்த்தம் சரியாகிறது.
இன்னொரு உபநிஷத்திலும் ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷா என்று ஆரம்பித்து ஒரு வாக்கியம் இருக்கிறது. இது அந்தரதிகரண விசேஷ வாக்கியமாக இருக்கிறது. அதிலேயும் சூரியனுக்குள்ளே பகவான் இருப்பதாக உபாசிக்கிற ஒரு பிரம்ம வித்யை அந்தராதித்ய வித்யை அதை பற்றி போதிக்கிறது. இந்த வாக்கியம் ராமானுஜருடைய கதையிலே கப்பியாச பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் நிகழ்ச்சியிலே பிரசித்தமாக இருக்கிறது. இந்த காரணங்களாலே வெளியூர் என்பது சூரியனிலே நின்று கொண்டிருக்கிற பகவானை பற்றியது என்ற கருத்து வலுப்படுகிறது. இதுவரை மூன்று கருத்துகள் பார்த்தாயிற்று. அடுத்து நாலாவது கருத்து, ஆகாசம் எனப்படுபவன் பகவான் என்பது. வெளி என்பதற்கு என்ன அர்த்தம் என்று அகராதிகளே பார்த்தால், ஆகாசம் என்பதை முதல் முக்கிய அர்த்தமாக கொடுக்கிறார்கள். பிறகு உள்ளே இல்லை வெளியே என்று சொல்கிறோமே, அது இரண்டாவது முக்கிய அர்த்தமாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படியானால் வெளியும் நீயே என்பதற்கு ஆகாசம் என்பவனும் நீயே என்று அர்த்தம் உடனே கிடைக்கிறது. இதையும் கூட உத்கிரந்தங்கள் முக்கிய கருத்தாக போதிப்பதாலே உபனிஷத்திலே தொடங்கி வசனங்களை கேட்போம். உபநிஷத்திலே இருக்கிறது சாமவேதத்தை சேர்ந்த உபநிஷத்திலே. இதனுடைய அர்த்தம், இந்த உலகத்துக்கு எது எது கதி போக்கிடம் என்று கேள்வி, ஆகாசம் என்று பதில் சொன்னார். இந்த பூதங்கள் எல்லாமே ஆகாசத்திலிருந்தே உண்டாகின்றனவாம், ஆகாசத்திலே லயமடைகின்றன. ஆகாசமல்லவா இவற்றை காட்டிலும் பெரியது, ஆகாசமே மேல் கதி. இப்படி உபநிஷத் பேசிட்டு இப்படி பேசினாலும் கூட இதில் சொன்ன ஆகாசம் என்பது லோகத்திலே பிரசித்தமான ஆகாசமா அல்லது அதற்கும் காரணமான பரம்பொருள் என்று ஒரு தனி வஸ்துவா என்று சந்தேகம் எழுகிறது. அதனாலே பிரம்மசூத்திரத்திலே ஆகாசாதிகரணம் என்ற பதவியிலே விசாரம் நடக்கிறது. ஆகாசத்தல்லிங்காத் என்று அங்கே சூத்திரம். அதனுடைய அர்த்தம், இங்கே சொன்ன ஆகாசமானது நாம் வழக்கமாக சொல்கிற வானம் இருக்கிறது ஆகாசம் அது இல்லை. நீ சொன்ன ஆகாசத்துக்கு அர்த்தமே பரமாத்மா, வெளியும் நீயே என்று சொல்கிறோமே அது என்று காரணங்கள் பரமாத்ம லிங்கங்களிலே நிறைய இருக்கிறபடியினாலே அப்படி அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று பிரம்மசூத்திரம் சொல்கிறது. ஆகாசோகவே நாம ரூபயோர் நிர்வகிதா, ஆகாசம் அல்லவா பெயர்களையும் வடிவங்களையும் நிர்வகிப்பதை முதலிய உத்தர வாக்கியங்களை கொண்டு இந்த பரமாத்மா பூதாகாசத்தில் இருந்து வேறுபட்டவன் என்று நிர்ணயம். அப்படியானால் அவனை ஆகாசம் என்ற வார்த்தையாலே சொன்னது எதனாலே என்று கேட்டால், ஆகாசதே ஆகாசஜதித என்ற விபத்தியாலே, சுற்றிலும் பிரகாசிக்கிறது பிரகாசிக்க பண்ணுகிறது என்ற அர்த்தங்களிலே ஆகாசம் என்பது பரமாத்மாவுக்கும் பெயராக பொருந்துகிறது. என்று வேறு வாக்கியங்களும் உபனிஷத்திலே இருக்கின்றன ஆகாசத்தை பரமாத்மாவாக சொல்லி. உபனிஷத்துகளிலே ஆகாசம் என்ற வாக்கியத்துக்கு பிரசித்தமான அர்த்தம் பரமாத்மா என்று லோக பிரசித்த உபனிஷத் பிரசித்தி வேறாக இருக்கிறது. இந்த காரணங்களாலே வெளியும் நீயே என்பதற்கு ஆகாசம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டவரும் நீய பரமாத்மாவே என்று அர்த்தம். யுத்தம் ஆகாசரீரம் பிரம்மா என்று இன்னொரு உபனிஷத் வாக்கியம். ஆகாசத்திலே சரீரியாக ஆத்மாவாக பரமான் இருப்பதாக கூறுகிறது. இது வெளி உற நெற்றல், வெளி என்கிற ஆகாசத்திலே உற உறும்படியாக அதன் ஆத்மாவாக நெற்றல் இருத்தல்.
என்று ஐந்தாவது கருத்தை புரிந்து கொண்டோம். இப்போது ஆறாவது கருத்து, வெளி என்பதற்கு இதுவரை மூன்று அர்த்தங்கள் சொன்னோமே, ஜோதிஷ் என்று ஒன்று, உள்ளே என்பதன் எதிர்ப்பதமாக வெளி என்று ஒன்று, ஆகாசம் என்று ஒன்று. இந்த மூன்றிலே மும்மணி கோவையின் இந்த வரியிலே வெளியும் நீயே என்கிற வாக்கியத்திலே ஜோதியும் நீயே என்றும் ஆகாசமும் நீயே என்றும் இரண்டு கருத்துகள் கேட்டோமே, இந்த ரெண்டுக்குள்ளே எது அதிகம் ஏற்புடையது, அதிகம் பொருத்தமானது, இந்த இரண்டிலே எது முக்கியம் என்று விசாரித்தால் வழக்காறு வியாக்கியான பரிகிரகம் கோஷ பலம் என்று மூன்றையும் ஆராய வேண்டி இருக்கிறது. வழக்காற்று என்றால் லோக விவகாரம். வழக்காற்றில் எப்படி இருக்கிறது, வெளிச்சம், வெளிப்படை முதலிய பதங்கள் பிரகாசம் என்கிற அர்த்தத்திலே இருக்கிறதுனாலே வெளி என்பது பிரகாசிக்கிற வஸ்து, அதாவது தேஜஸ்து, ஜோதி என்று இருக்கக்கூடும். அதே சமயத்திலே வழக்காற்றிலே விண்வெளி, இடைவெளி, வெட்டவெளி முதலிய பதங்களிலே வெளி என்பது ஆகாசத்தை கூறுவதாலே வெளி என்பதற்கு வாத வெளியே அர்த்தம் என்பதும் பொருந்துகிறது. வழக்காறு என்பது இரண்டுக்கும் இடம் கொடுக்கிறது. மும்மணிக்கோவை வியாக்கியானங்களிலே ஜோதி தேஜஸ் என்கிற ஒரு அர்த்தம் மட்டுமே வெளி என்கிற பதத்துக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. மதுரை தமிழ் பேரகராதி முதலிய கோஷங்களிலே வெளி என்பதற்கு ஆகாசம் என்கிற அர்த்தம்தான் முதலில் தரப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஜோதி என்கிற அர்த்தத்தை காணவே காணும். இந்த நிலையாலேயே நமக்கு சிறிது குழப்பம் உண்டாகிறது. அகராதியில் இருப்பது அர்த்தத்தை முதலில் முக்கியமாக சொல்லலாமா, வியாக்கியானத்தில் இருக்கிற அர்த்தத்தை முக்கியமாக சொல்லலாமா என்றெல்லாம். இதற்காக வடமொழியிலே ஆகாசம் பிரகாசம் என்ற ரெண்டு பதங்களை ஆராய்த்தோம். ஆகாசம் என்றால் வானம், பிரகாசம் என்றால் வெளிச்சம். இரண்டு பதங்களிலும் வேறுபாடு ஆரம்பத்திலே உபசங்கத்திலே மட்டுமே, ஆ என்பது, ப்ரா என்பது, இதெல்லாம் உபசங்கங்கள். காசம் என்பதே அதிலே முக்கியமான பதம், அது இரண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது. ஓதாக்குடைக்கு ஸ்ரீபாஷ்யத்திலே ஆகாசதே என்ற விற்பத்தியாலே ஆகாசம் என்கிற வார்த்தைக்கு பிரகாசம் என்று அர்த்தம் சொல்லலாம் என்று இருப்பதை நாம் ஏற்கனவே கேட்டோம். உபசர்க்கத்தை விட்டுவிட்டு காசதே என்ற பதத்துக்கு பளிச்சென்று பிரகாசிக்கிறது என்று அர்த்தம் கிடைக்கிறது. காசும் கரையுடை கூரைக்கும் முதலிய தமிழ் செய்யுள்களிலும் காசுகிறது என்றால் பளிச்சிடுகிறது என்ற அர்த்தம் இருக்கிறது. இவ்வாறு இவ்விரண்டு பதங்களும் ஒன்றோடொன்று இயந்திருப்பதாலே நாம் வெளியும் நீயே என்பதற்கு இரண்டு அர்த்தங்களையும் ஏற்கிறோம். இதுவரை நாம் ஆரம்பத்தில் சங்கல்பித்துக் கொண்ட ஆறு கருத்துகளும் முடிவடைந்தன. ஏழாவதாக கூட கருத்து இருக்கிறது, ஆனால் இப்பொழுது இதை நிறுத்திக் கொள்வோம். வெளியும் நீயே என்ற வரியிலே ஆறு கருத்துக்களை நாம் இன்றைக்கு கேட்டோம். அடுத்த வாரம் தாயும் நீயே என்ற மூன்றாவது வரியில் இருக்கும் ஆழ்ந்த கருத்துக்களை கேட்கப் போகிறோம். திருவேங்கடமுடையான் திருவழிகளே சரணம்.